மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. சதய விழாவில் சம்பவம் செய்த இளைஞர் முத்தரையர் நிகழ்வில் நுழைந்த போலீஸ் காட்டுத்தி போல் பரவும் வீடியோ திருச்சியில் திடீர் பரபரப்பு. ஏன் பெரும்பிடுகு முத்தரையர் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 23ஆம் தேதி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் அவரது பிறந்தநாள் விழா சதய விழாவாகவும் அரசு விழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பேரரசர் முத்தரையரின் 1349வது சதய விழா திருச்சியில் கோலாகலமாக நடைபெற்றது. அதன்படி கடந்த 23ஆம் தேதி அன்று திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள முத்தரையர் திருவுருவ சிலைக்கு அம்மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யாநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்வை முன்னிட்டு திருச்சி மாநகர் பகுதி முழுவதும் சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சியினர் வருகை தந்து பேரரசர் முத்தரையருக்கு மரியாதை செலுத்தி வந்தனர். அதன் தொடர்ச்சியாக அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்களும் பல்வேறு அமைப்பினரும் மோட்டார் பைக் மற்றும் வாகனங்களில் ஊர்வலமாக சென்று முத்தரையர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது அவர்கள் பட்டாசுகளை வெடித்தும் கொடிகளை அசைத்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். அந்த நேரத்தில் திருச்சியின் முக்கிய பகுதிகளில் போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்திருந்தாலும் அதையும் மீறி மோட்டார் பைக்கில் சென்ற ஒரு சில இளைஞர்கள் சாலையில் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்திய சம்பவம் பொதுமக்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது. இதையடுத்து சதய விழாவுக்கு வந்த ஒரு சில இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்து கொண்டு இங்கும் அங்கும் சுற்றித் திரிந்து அலப்பறைகளை கூட்டினர். ஒரு கட்டத்தில் அரசு விழாவாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இதுபோன்று வீலிங் செய்யக்கூடாது என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியதால் இளைஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இத்தகைய சூழலில் திருச்சி No. 1 டோல்கேட் பகுதியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தின் மேல் ஏறிய இளைஞர் ஒருவர் அங்குள்ள டிவைடரின் மேல் தனது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அங்கிருந்த இளைஞர்களை அமைதியாக இருக்கும்படி தெரிவித்தனர். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத அந்த கும்பல் சதய விழாவில் பரபரப்பான சூழலை உருவாக்கியது. இந்நிலையில் டிவைடரில் டூ வீலரை ஓட்டி செல்லும் இளைஞரின் வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் காட்டுத்தீ போல் பரவியது. அதன் நீட்சியாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். தற்போது அந்த இளைஞர் தடுப்பு கட்டையின் மேல் மோட்டார் பைக்கை ஊட்டி செல்லும் வீடியோ காட்சிகள் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு April 23 முதல் May 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.